ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரக்ஷோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யச்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 12/4/2021 சார்வரி வருடம் பங்குனி மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய தேதி அமாவாசை. காலை 8:40 பின்பு பிரதமை. நட்சத்திரம் ரேவதி. காலை 11:58 பின்பு அசுபதி. நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரம் ஹஸ்தம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3 விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையுது. தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சாதகமா இருக்கிறதுனால புகழோடு சேர்ந்த செல்வமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். குடும்பஸ்தானாதிபதி சாதகமா இருக்கிறதுனால குடும்பத்துல பூரிப்பும் குதூகலமும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெத்தவங்க கிட்ட அன்பாகவும் மற்றவங்க கிட்ட அனுசரிப்பாகவும் நடந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆபத் சகாயேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 9 அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய யதார்த்த சிந்தனைகளால் ஏற்றம் காணக்கூடிய மாற்றமான நாள். எடுத்த காரியத்தில் உறுதியாக செயல்பட்டு அதில் வந்து இறுதியான வெற்றியை தொடக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட தொழிலில் வந்து ஏராளமான பண வரவுகள் அல்லது பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். சொந்த கிராமத்தில் வந்து பெரிய பெரிய அகன்ற பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊடகத்திலும் நாடகத்திலும் உள்ள உண்மைகளை உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதியோக ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டயன் 2 அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய அடிமனது ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். என்னதான் சொத்து சுகம் மனைவி குடும்பம் இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த மாதிரியான அம்சங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட இதையெல்லாம் மீறி ஒவ்வொரு மனுஷாளுக்கும் அடிமனசில் ஆசைகள் ஆழமான எண்ணங்கள் இருந்துகிட்டு இருக்கும். அந்த அடிமனது ஆழமான எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மைகளையும் நன்மைகளையும் மென்மையோடு ஏற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிகேசவ பெருமாள். அதிர்ஷ்டயன் 1 அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையும் உறுதியும் வெளிப்படக்கூடிய உன்னதமான நாள். உங்களுடைய உண்மை அப்படிங்கிறது இதுவரையில் உங்களுக்கு நன்மை கொடுக்காமல் இருந்தால் கூட அந்த உண்மை உறுதியோடு வெளிப்பட்டு உங்களுக்கு மேன்மைகளையும் திடீர் பிரபல்யங்களையும் திடீர் வந்து மேலான நட்புகளையும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெருமையான மனித வாழ்க்கையில் அருமையான நிகழ்வுகளை அரங்கேற்றம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அலங்கார லட்சுமி. அதிர்ஷ்டயன் 5 அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DI. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மிகையான வரவும் முறையான உறவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். செய்கிற தொழில் அல்லது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை விட எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு இருக்கிற தொழிலிருந்து புதிய இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது இருக்கிற தொழிலில் வந்து புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய ஆசைகளும் எண்ணங்களும் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எண்ணற்ற இடர்பாடுகளை சந்தித்தவங்க தான் பண்பட்ட மனுஷனாக வாழ்ந்திருக்காங்க என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிக்கல் நவநீதேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 5 அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DI. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆசைப்பட்ட பொருளும் ஆன்மீக அருளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நீண்ட நாளாக வைத்திருந்த உங்களுடைய பிரார்த்தனைகள் இன்றைய நாளில் நிறைவேறும். நீங்கள் கனவு கண்ட ஒரு சில விஷயங்கள் நனவாக வாழ்க்கையில் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். திடீர் திடீர் நட்புகள் அதாவது உங்களுடைய தகுதிக்கு மீறிய பெரிய மனசாலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
கட்டில் மோகமாக இருந்தாலும் தொட்டில் பாசமாக இருந்தாலும் அதுல வந்து ஒரு உறுதியை கடைபிடிப்பது நல்லது. இந்தய வழிபாட்டு தெய்வம் நாகாத்தம்மன். அதிஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிஷ்ட எழுத்துக்கள் டி ஐ. துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய சிந்தனையில் முதிர்ச்சியும் சீரான வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிக்கு தகுந்த மகிழ்ச்சி அல்லது வந்து ஒரு பெருமை கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாள் இருந்துகிட்டு இருக்கும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிராபலங்கள் விலகி பிரபல்யங்கள் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீசப்படும் கற்களை விட பேசப்படும் சொற்களால் பாதிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இந்திய வழிபாட்டு தெய்வம் வாயு பகவான். அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிஷ்ட எழுத்துக்கள் WA. விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புத்துணர்வோடு செயல்பட்டு பொலிவும் மதிப்பும் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறத விட ஈடுபாட்டோடு இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய மனோநிலை அதிகரிக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்ட பொருளில் உள்ளவங்க, எலக்ட்ரானிக் தொழிலில் உள்ளவங்க, மிக்சி குக்கர் டிவி சம்பந்தப்பட்ட மெக்கானிக் தொழிலில் உள்ளவங்க, இவங்கெல்லாம் சின்ன சின்ன தொழிலாக இருந்தாலும் அதில் வண்ணமயமாக திடீர் வந்து பெருமையான ஒரு தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மற்றவங்களுக்கு உபகாரமாக இருந்தால் அதிகாரமாக வாழலாம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காத்தவராய். அதிஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிஷ்ட எழுத்துக்கள் LJ. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் மாறக்கூடிய கச்சிதமான நாள். கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு அதிர்ஷ்டமான வாழ்க்கை அமையுங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆதாயமான அனுகூலமான ஆதாரமான சூழல்கள் இன்றைய நாளில் அமையும். அதே மாதிரி உறவு வகையில் மரபமேறி பேசினவங்க ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்பார்ப்பு இல்லாத தானம் எவரையும் கைவிடாது என்பதை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சீர்காழி சட்டைநாதன். அதிஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிஷ்ட எழுத்துக்கள் EK. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதி உன்னத பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். நீண்ட நாளாக அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செஞ்சவர்களுக்கு அலைபேசி வழியாக நல்ல தகவல் நாடி வரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சி உள்ளவனுக்கு வளர்ச்சி தர வருவதுதான் கிரக பயிற்சி என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் உச்சி பிள்ளையார். அதிஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம் அதிஷ்ட எழுத்துக்கள் VR. கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்ட காலங்கள் விலகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. கடந்த காலங்களில் உண்மையாலுமே கஷ்டப்பட்டவங்களுக்கு, உண்மையாலுமே திறமை உள்ளவர்களுக்கு, உண்மையாலுமே முயற்சி செய்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளில் சாதகமாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் 9 ஓட்டையில் எந்த ஓட்டையில் எந்த நேரத்தில் ஆன்மா வெளிவருங்கிறது ஆண்டவனுக்கு மட்டுமே தெரியும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஸ்வரத லட்சுமி. அதிஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் கரு நீலம் அதிஷ்ட எழுத்துக்கள் LU. மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்மையோடு உழைச்ச உங்களுக்கு, நேர்மையோடு உழைச்ச உள்ளங்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். தொழில் ரீதியான வகையில் லாபங்களும், குடும்பத்தில் உள்ள பெரியவங்களுக்கு க்ஷேமங்களும், வெளியூர் பயணங்கள் மூலமாக வெகுமதிகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விரும்புகிற வாழ்க்கையை விட அமைகிற வாழ்க்கையை விரும்புவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவரிராஜ பெருமான். அதிஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் செஞ்சி சிவப்பு அதிஷ்ட எழுத்துக்கள் PW. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான பலாபலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை, அதாவது ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிப்படுத்தி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலக உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும். உங்கள் ராஜ்யோகம் டாக்டர் K. ராம்.